இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை துதிக்கின்றோம். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எல்லா நோய்களும் குணமாக்குங்க இயேசுவே. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 24வது நாளை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். நம்முடைய பாஸ்கா சிந்தனைக்கான இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 10:22-30 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இந்த பகுதி கோவில் அர்ப்பண விழா நினைவு கூறப்பட்ட அந்த காலத்தில் நடைபெற்ற இயேசுனுடைய போதனையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. யூதர்கள் ஆலயத்தை மையப்படுத்தி பல விழாக்களை சிறப்பித்தார்கள். அந்த விழாக்களில் ஒன்றுதான் இன்றைய நற்செய்தி எடுத்து சொல்லக்கூடிய கோவில் அர்ப்பண விழா. இந்த அர்ப்பண விழா யூதர்களை பொறுத்தவரை ஒரு விடுதலை விழா. கிறிஸ்துவுக்கு முன்னால் 165 யூதர்கள் மக்கபெயர் நூலில் நாம் பார்ப்பது போல சிறிய ஆட்சியாளர்களிடமிருந்து தங்களை தாங்களே விடுவித்து கொண்ட விழா இந்த மாபெரும் விழா. அப்போது கோவிலும் தூய்மைப்படுத்தப்பட்டது. கோவிலும் மாற்றானுடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட யூத மக்களுடைய இஸ்ரேல் மக்களுடைய உடைமையாய் ஒரு புனித தளமாய் அது மாறியது என்பதை நினைவு கூறக்கூடிய காலமாக 7 ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழா நடைபெற்ற அந்த வரலாற்றை பற்றி மக்கபெயர் முதல் நூலில் 4:52-59 முடிய உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். இந்த விடுதலை விழா கொண்டாடப்பட்ட அந்த நாட்களில் இயேசுவும் கோயிலுக்கு அர்ப்பண விழாவுக்கு எருசலேமுக்கு செல்கின்றார். எருசலேமில் சாலபோன் மண்டப பகுதியில் அவர் நடமாடுகின்றார். அப்போது இயேசுவை பற்றி அங்கே ஒரு சில கருத்துக்கள் பரிமாறப்படுகின்ற போது இயேசுவினுடைய போதனை அங்கே தொடர்ச்சியாக நானே நல்ல ஆயன் என்று இயேசு போதிக்க தொடங்கியதாக யோவான் நற்செய்தி தொடக்கத்தில் நாம் வாசித்தோம். அந்த போதனைகளின் தொடக்கத்தை இயேசு தருகின்றார். இன்றைய சிந்தனைக்கான வசனம் யோவான் நற்செய்தி 10:27-28 ஆகியவை. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று 27 வசனத்தில் இயேசு கூறுவதை நாம் வாசிக்கின்றோம். இங்கே தன்னை பற்றி தான் ஆயன் என்றும் தன்னை பின்பற்றுவர் எல்லாம் என்னுடைய ஆடுகள் என்றும் யாருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வந்தாரோ அவை அனைத்தையும் தன்னுடைய ஆடுகளாக இயேசு கருதி அவற்றுக்கு உயிர் அளிப்பதே தன்னுடைய பணி என்று கூறுவதை மிக தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இதே நற்செய்தியில் 10:4 பொதுவாக ஒரு உண்மையான ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு பற்றி இயேசு பேசுகின்ற பொழுது கூறுவார், தன்னுடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் ஆயன் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார், ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் என்று கூறுவதை நாம் வாசிக்கின்றோம். தொடர்ந்து 5 அறியாத ஒருவரை எந்த ஆடும் பின்தொடராது, அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது என்றார். இப்பொழுது 27 இயேசு என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கும் என்றால் நான் நல்ல ஆயன் என்றும் கரிசனை உள்ள ஆயன் என்றும் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிற ஆயன் என்றும் தன்னுடைய ஆடுகளை வழிநடத்த ஆடுகளுக்கு முன்னால் செல்லக்கூடிய ஆயன் என்றும் அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்காக எத்தனை சவால்களையும் எதிர்ப்புகளையும் ஆபத்துக்களையும்
அந்த ஆடுகளை காக்கும் பொருட்டு தான் முன்வந்து சென்று போராடக்கூடிய தலைசிறந்த தியாகத்தின் ஆயனாகவும் தன்னை இயேசு நிலைநிறுத்தி காண்பிக்கின்றார். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று சொல்கின்றார். இயேசுவை பின்தொடர்வது என்பது அடிப்படையில் இயேசுவில் நம்பிக்கை கொள்வது. யாருக்கு பின்னால் நாம் நடக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், யாரை நம்புவோமோ அவர்கள் பின்னால் நாம் நம்பிக்கையோடு நடைபயில்வோம். யாரை நாம் நம்பவில்லையோ அவர்கள் பின்னால் நடப்பதற்கு நாம் நிச்சயமாக தயங்குவோம், சில நேரங்களில் மறுத்துவிடுவோம். ஆனால் இயேசு இன்று சொல்லுகின்றார், எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. கிறிஸ்தவ வாழ்வு என்பது இயேசுவை அறிந்து கொள்வதும், இயேசுனுடைய குரலுக்கு செவி கொடுப்பதும், இயேசுவை பின்தொடர்வதும் என்று சொன்னால் அது முற்றிலும் சரியானது. இயேசுனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதுதான் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பது. இயேசுனுடைய வார்த்தைகளின்படி நடப்பதுதான் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பது. இயேசுனுடைய வார்த்தைகளையும் மதிப்பீடுகளையும் முன்னிறுத்தி வாழ்வதுதான் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் நம்முடைய சுயநலத்தையும் பெரிதுபடுத்தாமல், நம்முடைய வீணான உலக ஆசைகளையும் உலகத்தில் நிலை அற்றவைகளையும் தேடி ஓடாமல், இயேசுனுடைய நல் மதிப்பீடுகளான மானிட மதிப்பீடுகளான, இயேசுனுடைய உண்மை சமூகத்தினுடைய மதிப்பீடுகளான, இயேசுனுடைய இறையாட்சியின் மதிப்பீடுகளான அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த உண்மை சமநிலை என்பதைத்தான் இயேசு இங்கே எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன என்று கூறுகின்றார். யோவான் நற்செய்தி 10 அதிகாரத்தில் அர்ப்பண விழாவின் போது இயேசு தன்னை நம்புவோர் யார், தன்னுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்பவர் யார், தன்னை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர் யார், ஏற்றுக்கொள்ள மறுப்போர் யார், தன்னுடைய வார்த்தைகளுக்கு எதிராக நடந்து கொள்வோர் யார் என்பதை அவர் மிக தெளிவாக அறிந்திருந்ததால் அந்த ஆலய விழாவின் போது இயேசு அங்கே சொல்ல முடிந்தது. நம்முடைய சிந்தனைக்கான அடுத்த இறைவாக்கு பகுதி யோவான் நற்செய்தி 10:28. நான் என் ஆடுகளுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் என்று கூறுகின்றார். இயேசுனுடைய கரங்கள் பாதுகாப்பான கரங்கள். இயேசுனுடைய அரவணைப்பு அடைக்கலமும் அபயமும் தரக்கூடிய அரவணைப்பு. இயேசுனுடைய கைகளிலே நாம் விழுந்துவிட்டால் யாரும் நம்மை அப்புறப்படுத்திவிட முடியாது. இயேசுனுடைய அடைக்கலத்திற்குள்ளே நாம் புகலிடம் தேடிக்கொண்டால் எந்த சக்தியும் அவரிடமிருந்து நம்மை பிரித்துவிட முடியாது. இதைத்தான் புனித பவுல் கூறுவார், ஆண்டவருடைய அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று. இயேசு என்று சொல்லுகின்றார், என்னுடைய ஆடுகளுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழிந்து போகா, அவற்றை என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் என்று. கடவுளிடமிருந்து, கடவுளுடைய பார்வையிலிருந்து ஏழைகளை, எளியவர்களை, வறியோரை அன்று விளக்கி வைத்தது யூத ஆதிக்க சமயத்தின் குழு, யூத அரசியல் அதிகாரம் கொண்ட அந்த குழு. பணம் இல்லாதவர்கள் ஆலயத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருப்பார்கள். சமூகத்தில் பணமும் பொருளும் வசதியும் இல்லாதவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்களாக அன்று கருதப்பட்டார்கள். யாரால்? கடவுளால் அல்ல. கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டு தங்களை தாங்களே பெரியவர்களாக காட்டிக்கொண்டவர்கள், ஏழைகளையும் எளியோரையும் பெண்களையும் பாவிகள் என்று சமூக முத்திரை குத்தி வைத்தவர்களையும் கடவுளுடைய பார்வையிலிருந்து தொலைவிலேயே வைத்தார்கள். அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று கூறினார்கள். ஆண்டவருக்கு அருகில் வருவதற்கு அருகதையற்றவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அதையெல்லாம் உடைத்தெறிந்தார். இயேசு யாரை தேடி போனார்? நலிந்த ஆடுகளை, ஆதரவு தேவைப்படுகின்ற ஆடுகளை,
அழுது கொண்டிருந்த ஆடுகளை. இன்று உலகம் அழுது கொண்டிருக்கின்றது. இன்று இயேசுனுடைய ஆடுகள் அலறிக்கொண்டிருக்கின்றன. இன்றும் இயேசுவில் நம்பிக்கை கொண்ட ஏழை எளியோர் இந்த நாட்களின் நிலைகளால் முடங்கி போன நிலையால் தனித்து விடப்பட்ட நிலையில் சமூகத்தில் எந்த வேலையும் முன்னெடுத்து செய்ய முடியாத பொருளாதார முடக்கத்தால் அழுது கொண்டிருக்கின்றார்கள். இன்று தங்களின் வாழ்வாதாரத்திற்காக கலங்கி போய் கை நீட்டி இன்று மற்றவர்களின் உதவியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இயேசுனுடைய வார்த்தைகள் இன்று அழுது கொண்டிருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே. என்னுடைய கையிலிருந்து யாரும் என்னுடைய ஆடுகளை பிரித்து கொள்ள முடியாது, பறித்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் தற்காலிகமானவை, ஆனால் இயேசுனுடைய அன்பு நிலையானவை. இந்த உலகத்தில் நமக்கு ஆதரவு தரக்கூடியது போல நீட்டக்கூடிய அரசியல்வாதிகளின் கரங்கள் தற்காலிகமானது. இயேசுனுடைய அரவணைப்புடன் கூடிய அன்பு கரங்கள் உறுதியானது, நிலையானது, நிரந்தரமானது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் இயேசுனுடைய கரங்களை, இயேசுனுடைய அடக்கலத்தை, அபயத்தை, அன்பை நாம் தேடி வர கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசுவிடம் நாம் அடைக்கலம் தேடினால் அவர் நம்மை கூட்டிச் செல்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு, பசுமையான புல்வெளிக்கு, நாம் ஓய்வெடுப்பதற்கு, உரமூட்டப்படுவதற்கு, உறுதிப்படுத்தப்படுவதற்கு எங்கே நாம் கொண்டு செல்லப்பட வேண்டுமோ அங்கே இயேசு நம்மை வழிநடத்திச் செல்வார். என் ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்கும் என்ற வார்த்தைகளை நம் உள்ளத்தில் பதிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் அதிகமாய் இந்த நாட்களில் நாம் வாசிப்போம். கடவுளுடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்வோம். அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை புதுப்பித்து கொள்வோம். இறை ஆசீரும் இறை அமைதியும் உங்களையும் உங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஆமேன்.